வீடு கல்யாண வீடு. அண்ணன் நம்ம நம்ம அப்பாவை காப்பாத்தி இருக்கு. காற்றிலே காற்றிலே கரைய உறவென்ன சூடமா, மகளும் தெரிஞ்சு நீ இவள பல முறை காப்பாத்திருக்க, உதவி செஞ்சிருக்க, பணமும் கொடுத்திருக்க. கூட பிறந்ததுல நட்டாதுல வர இந்த காலத்துல உனக்கு கெடுதல் செஞ்ச எனக்கு பிறந்த இவள உன் கூட பிறந்த பிறப்பா நினைச்சு இதெல்லாம் நீ பண்ணிருக்கியனா, நீ புண்ணிய ஆத்மாய. இப்ப கூட என் புருஷனுக்கு ஒரு ஆபத்துன உடனே அவரை காப்பாத்தினதுக்கு ஆண்டவன் உன்னை அனுப்பி வச்சிருக்கானா? அதுக்கு காரணம் நீதான் எங்களுக்கு உபகாரம் பண்ணுவ, அந்த மனசும் உரிமையும் உனக்கு தான் இருக்குன்னு அந்த ஆண்டவனே நம்புறாயா? ஆனா நான் உன்னதான் என் ஆண்டவனா நினைக்கிறேன். என் புருஷன் ரோட்ல அனாதையா செத்துருப்பாருல்ல சாமி, அவரை நீ காப்பாத்திட்டயா, உன் கால விழாவுடைய பாவம் தீராதியா. அண்ணே, நான் உனக்கு இதை சொல்லதானு உனக்கு போன் பண்ணிட்டே இருந்தேன். அண்ணே, நீ கோமா வெடுக்கு வெடுக்குன்னு பேசுன. அண்ணே, நீ அப்படி பேசினாலும் நீ பண்ண வேண்டியது கரெக்டா பண்ணிட்ட. என் கூட ஒருத்த பிறந்திருந்தா கூட என்ன இந்த மாதிரி அக்கறையா பாத்திருப்பானான்னு தெரியல. உன்னை மறக்கவே முடியாதுன்ன. ஐயா, எவ்வளவோ செஞ்சிருக்க, இப்பயும் நீதாயா உதவி பண்ணிருக்க. உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறியா, அத மட்டும் பண்ணிருக்கியா. எங்க வீட்டுல ஆம்பளன் இருக்கிறது அவருதான், என் குடும்பத்துக்கு அவர் வேணியா, அவரை மட்டும் உயிரோட காப்பாத்தி கொடுத்துருக்கியா. எங்க கையில ஜல்லி பைசா இல்ல, அவரை வைத்தியம் பண்ணி காப்பாத்துற சக்தி என்கிட்ட இல்லையா. தயவு செஞ்சு அவரை காப்பாத்தியா. அம்மாடி, நீதான் என்னோட மருமகள், தெரியாம வார்த்தைய விட்டுட்ட, பேசிட்ட. நீ என்ன மன்னிச்சிருதாயி, என்ன இருந்தாலும் அவர் உன் மாமனாரு, காப்பாத்தி கொடுத்துருமா. உங்க ரெண்டு பேர்கிட்ட மடிப்பிச்ச கேக்குறையா. ஆமான, அப்பா ஒரு தடவை பாரு பாரு எத்தனை தடவை கெஞ்சிருக்கேன், கடைசியில நீ இப்படி பாக்குற மாதிரி ஆயிடுச்சேன. அவரை நீ தானே காப்பாத்தணும். உட்கார வச்சுட்டு நீ வா, அங்க உட்கார வச்சுட்டு நீ வா. ஆமா.
இது எல்லாமே என்னமோ புதுசா தலை சுத்துற மாதிரி நடக்குது. இங்க பார், அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி அவரை காப்பாத்துறதுக்கான முயற்சி என்னால பண்ண முடியும். அதை கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா எங்க வீட்டாளர்கள் இங்க வந்து போயிட்டு இருக்காங்க, அவங்க கண்ணில் நீங்க மட்டும் மாட்டினீங்கன்னா அம்ட்டுதான், அப்புறம் அவ்வளவுதான். ஏன் நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் உதவி செய்ய முடியாம போயிடும். அதனால அவங்க இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த ஃப்ளோர்ல இருக்க வேணாம், கீழே இருக்க ஃப்ளோர்ல இருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பேசுறேன். எனக்கு ஏதாவது தேவைன்னு உங்கள்ட பேசணும்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன், சரியா? தயவு செஞ்சு இங்க எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால தான் சொல்றேன். நீ அவங்களை கூட்டிட்டு கீழே போ. சரி. அண்ணனுக்கு பிரச்சனையாக கூடாது, அதனால நம்ம கீழே இருப்போம். அண்ணன் கூப்பிடும் போது மட்டும் மேல வருவோம். என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம் ஐயா, அவர் உசுரோட வந்தா போதும். நீ கூப்பிட்டா மட்டும்தான் நாங்க வருவோம், எங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஐயா மருமகளே, உங்க ரெண்டு பேரையும் மலை மாதிரி நம்பியிருக்கையா. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நன்றியோட மரியாதையோட கையெடுத்து கும்பிட்டு பேசிட்டு போறாங்க. அடிபட்ட அந்த ஆளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திக்கிட்டு இருக்கோங்கிறதுனால கையெடுத்து கும்பிட்டு மரியாதையோட பேசிட்டு போறாங்க. அவர் அடிபட்டதே நம்ம ஓட்டிட்டு வந்த கார்ல தான் தெரிஞ்சா மாறும், எல்லாமே மாறும். அண்ணனுக்கு அவ்வளவு கோபம் வர மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க? ஏ, நான் ஆயிரம் சொல்லுவேன், இப்ப நேத்தா பேசுறேன், எவ்வளவு நாளா எதை எதையோ பேசிருக்கேன், அதுக்காக அடிக்க வருவானா? ஒரு பொம்பளைய அதுவும் பெரிய மனுஷிய அடிக்க கை ஓங்கிட்டு வரோம், அவெல்லாம் ஒரு மனுஷனா? அம்மா, அவர் ரொம்ப பொறுமைசாலி, இதுக்கு முன்னாடி என்னமோ பேசினப்ப கூட அவர் அமைதியா இருந்தவர், அவரை போய் எப்படி சொல்றிய? டேய், நான் உன் அம்மாடா, பிறந்ததுல இருந்து என்னை பாத்துட்டு தானே இருக்கேன், என்னைக்காவது நான் போய் சொல்லிருக்கேனா? அனாவசியமா யார பத்தியாவது இல்லாத பொல்லத்துல சொல்லிருக்கேனா? நிஜத்தை தவிர எதையாச்சும் பேசிருக்கேனா? ஏன் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னடா வாயில திருப்பதி லட்டா வச்சிருக்க, பதில் சொல்லுடா. உங்க அம்மா நீதி கேட்டு கண்ணகி மாதிரி பொங்கி போய் நிக்கிறா, நீ பேக்க மாதிரி முழிக்கிற. கோபி மச்சான் அப்படி பண்ணுவாரு எனக்கு தோணல, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அதனால நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை வரல. அப்படியா, நம்பிக்கை இல்லையா? சரி, அவனுக்கு போன போடு, போன போட்டு நான் சொல்றது உண்மையா இல்லையா நீயே தெரிஞ்சுக்க.
என்னடா பாக்குற? ஏ வார்த்தையை நம்ப மாட்டே இல்ல? ஓ மச்சினே பெரிய ஹரிச்சந்திரனா? அப்ப அவனுக்கே போன போட்டு என்னையா எங்க ஆத்தா காரி இப்படி எல்லாம் சொல்றாளே, இது நிஜமா பொய்யாரு கேள்றா? போடுற போன கேள்ற நியாயத்தை. ஏய் ஸ்பீக்கர்ல போடு. உண்மையா? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எங்க அம்மா அவன் அடிக்க வருவா, அதுக்கு பிறகு உன்ன பொறுமையா பேசிட்டு இருக்கணுமா? கிளம்படி. ஹேய் மனோகரா, இந்த பேரை உனக்கு வச்சதுக்கு இன்னைக்கு தான் கரெக்டா நடந்திருக்க. அம்மாக்கு பிரச்சனைன்னு உடனே பொறுத்தது போறும் பொங்கி எழுந்து சீறி நிக்கிற பத்தியா? இப்பதான் நீ என் புள்ள மனோகர. அத்த நீங்களாவது கொஞ்சம் நிதானமா இருங்க. என்னடி நிதானம் வேண்டி கிடக்க? தெக்க அடிக்கிற காத்து ஒரு நாளைக்கு திருப்பி அடிக்கும்னு சொல்றது சரியா போச்சு பாத்தியா? என்ன ஆட்டம் எல்லாம் ஆடின நீ? முதல்ல போடி இங்க இருந்து வெளியில. ஏய் மனோகரா, அவங்களுக்கு ஃபோன் போட்டு கீழே சாப்பிட வர சொல்லு. ம் சரி. ஹலோ ஹலோ, உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாப்பிட்ற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழே வாங்களேன். சரிங்க. ம் ஏங்க உங்களை நீங்களே இவ்வளோ தூரம் வருத்திக்கிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வேற யாராவது கேட்டா இதுக்கான காரணத்தை விளக்கலாம். நீ என் கூட தான் இருக்க. என் கூட இருந்து நீயும் சேர்ந்து கஷ்டத்தையும் சோதனையையும் அனுபவிச்சுட்டு இருக்க. நீயே இந்த கேள்வியை கேட்டேன்னா நான் என்ன பதில் சொல்றது? கரெக்ட். இதுக்கான காரணம் தெரியாமல நான் பேசுறேன். எல்லாமே எனக்கு தெரியுங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, வேதனையும் சோதனையும் உங்களுக்கு என்ன புதுசா? இதை விட கஷ்டத்தெல்லாம் பார்த்தவர் தானே நீங்க. அப்ப கூட நீங்க இந்த அளவுக்கு உடஞ்சு போனதை நான் பார்த்ததே இல்லை. இப்ப நீங்க இந்த அளவுக்கு அப்செட் ஆகுறத என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அந்த ஆதங்கத்துல தான் நான் இப்படி பேசுறேன். கரெக்ட், உண்மைதான். இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு, சோதனைகள் வந்திருக்கு. ஆனா இது வேற. எனக்கு பொதுவா யாரையுமே வெறுக்க தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப வெறுத்தது யார தெரியுமா? அடிபட்டு கிடக்கிறார்ல அந்த ஆளத்தான். ஏன்னா எங்க அம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் அப்படி நண்டும் சிண்டுமா இருந்த எங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு
அவங்க பட்ட வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு நிமிஷம் கூட வந்து பார்த்தவனா, இது எல்லாமே அந்த ஆள் மேல அப்படியே வெறுப்பா மாறுச்சு. நாளாக நாளாக அந்த வெறுப்பு அதிகமானுச்சே தவிர குறையல. ஏன்னா அந்த ஆள் நடந்துகிட்ட விதம் அப்படி. இப்ப அழுது புரண்டு உருண்டு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்கல்ல அந்த பொம்பளை சிந்தாமணி. அந்த பொம்பளையில எங்க அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏற்கனவே கெட்ட அந்த மனுஷனை கேடு கெட்ட மனுஷனை மாத்தினது இந்த பொம்பளை தான் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வடு மாதிரி என் மனசுக்குள்ள பதிஞ்சு போயிருந்த எண்ணம். எனக்கு நான் அந்த பொம்பளை எங்கேயாவது பார்த்தேன்னா என் கையெல்லாம் வலிக்கிற அளவுக்கு அடி அடி அடினு அடிக்கணும்னு எத்தோடு. நீங்களா? அதுவும் ஒரு பொம்பளையவா? நான் தான், நானே தான், அதுவும் அந்த பொம்பளையத்தான். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் அந்த காலத்துல எங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுகும் போது கூட இருந்து பார்த்துருக்கேன். அப்பதான் இந்த எண்ணம் வரும். மனசுக்குள்ள கற்பனையில கனவுல எத்தனை தடவை தெரியுமா அந்த பொம்பளை நான் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி என்னை பெத்தானே அந்த பாவிப்பைய, அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு கேடுகட்ட மனுஷனோட ரத்தம் என் உடம்புல ஓடுதுன்னு நான் வெக்கப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்னோட நிலைமையை பாரு. அந்த மனுஷனை நான் தொட்டு தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்து மருத்துவ செலவு பண்ணி நான் காவல் காத்துக்கிட்டு அவரை பார்த்துட்டு இருக்கேன். இந்த பொம்பளைக்கு உன்னை கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். நீ கேட்டியே இதுக்கு முன்னாடிலாம் பிரச்சனை வந்தப்ப நீங்க இந்த அளவுக்கு அப்செட் ஆலைங்க, இப்ப ஏங்க இவ்வளவு தூரம் அப்செட் ஆறீங்கன்னு கேட்டேன்ல. இதுதான் இதுதான் காரணம். இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையெல்லாம் எதிர்த்து நின்று சமாளிச்சேன். இது அப்படி இல்லை. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உடம்பெல்லாம் கூசிக்கிட்டே செய்யற மாதிரி ஆகி போச்சு. என் அம்மா வாழ்க்கையை சீரழிச்ச அந்த ரெண்டு பேருக்கும் நான் உட்காந்து உதவி செய்யற சூழ்நிலை வந்துருச்சேங்கிறது தான் அந்த வேதனை தான் நான் இந்த அளவுக்கு அப்செட் ஆனதுக்கு காரணம். இங்க பாரு, பட்டினி கிடக்கலாம், அது ஈஸி, அது முடியும். ஆனா கெட்டு போன சாப்பாட்ட சாப்பிட முடியாது, அது கஷ்டம். இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கெட்டு போன சாப்பாட்டை உட்காந்து சாப்பிட்டு இருக்க மாதிரி. இது சூழ்நிலைங்க, இதுவும் ஒரு நாள் மாறும். இதுல டிஃபன் இருக்கு, நீயும் சாப்பிட்டு அம்மாவுக்கும் கொடு. அம்மா அழுதுட்டே இருக்காங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன். அம்மா சாப்பிடுங்க. வேணாம்மா, எனக்கு எது வேணாம். உள்ள அந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, எனக்கு எப்படிமா சோறு இறங்கு. வேணாம்மா. இது பாருங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியா பொழிச்சு பழைய மாதிரி வந்துருவாரு. நீங்க தேவையில்லாம பட்னி கிடந்து உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. சாப்பிடுங்க. நீங்க தெம்பா இருந்தா தானே உங்க பொண்ணுக்கு தைரியம் சொல்ல முடியும். அவர் நாளைக்கு கண்ணு முடிச்சு பேசும்போது நீங்க அவருக்கு ஆறுதலா நாலு வார்த்தை பேச வேண்டாமா? அதுக்கு நீங்க சாப்பிடணும்ல. சாப்பிடுங்க. இப்ப நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல ஊட்டி விடுவா? கடவுளே, எப்பேற்பட்ட பிள்ளைகள் இது ரெண்டு. கடவுள் இதுல நல்லா வைக்கட்டு. கோபி ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறான். இந்த அளவுக்கு என் மேல அக்கறை எடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர்றான். நீ
என்னடானா ஊட்டி விடாத குறையா? இவ்வளவு பிரியமா என்னை சாப்பிட சொல்ற, உனக்கெல்லாம் என்ன கைமாறி செய்ய போறனா? மனசார சொல்றேன் தாயி, கோபி மாதிரி பிள்ளை என் வகத்துல பிறந்திருக்கன்னு, நீ என் மருமகளா வந்திருக்கன்னு, என் தங்கங்க, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருங்க. சரிம்மா சாப்பிடுங்க. சாப்பிடுமா? பாம்புன்னு தெரியாம ரெண்டு பேரும் பால் வார்க்கிறாங்க.